ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆராதிப்போம். நாம் ஆராதிப்போம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் தேவனை ஆராதிக்கப் போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியர். ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் அவரை ஓய்வில்லாமல் துதித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆம்பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தது எதற்காக தெரியுமா? அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை நினைத்து நாம் ஆராதிக்குவோம், அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமே. அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவரை நாம் உயர்த்த போகிறோம். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் சேர்ந்து கூட சேர்ந்து பாடுங்களேன். ஹல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவா இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி ஆராதிப்போமா? காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்று மோயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சென்னா ஓ சென்னா ஓ சென்னா பாடுவோம். சென்னா ஓ சென்னா ஓ சென்னா பாடுவோம். சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசு கரை தட்டி சத்துருவை சத்துருவை மீதித்தார் எதிரி அடங்குவான் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார். சொல்லுங்க. சத்துருவை மீதிப்பார் எதிரி அடங்குவான் இயேசுவை ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. நீயோ கரங்களை தட்டியே சொல்ல நீயோ கரங்களை நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. நீயோ கரங்க ஓயாமல் துதிப்போ என்றும் ஓயாமல் துதிப்போ. காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போ. காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோம். சென்னா ஓ சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா பாடுவோம். சென்னா விசுவாசிக்கிறீங்க? தேவனை துதிக்க 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 நம்முடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து போயிரும். பிரியமானவர்களே, எரிகோ மதிலை ஜோசுவாவும் அவரோட கூட சேர்ந்து சுற்றி ஒரு ஆராதிக்கிற வேளையில, ஏழாம் நாள் அவர்கள் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையில அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அதே தகப்பனை நாம் ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது அவர்களின் துதி பலிகளை செலுத்தி நாம் ஆராதிக்கிற வேளையில உன் கட்டுகள் எல்லாம் அறுக்க போகிறது. உன் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட போகிறது. உன் வேதனையை கர்த்தர் புதிய பலனாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். சொல்லுங்க. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து அசைத்து நீயோ நீயோ கரங்க
கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீய கரங்களை அசைத்து கொண்டிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்னுங்களேன், சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நீர் கொடுத்த கரம், நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த பலன். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் நீங்க சாபத்தினாலும் பாவத்தினாலும் கட்டுகளாலும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தீங்க, ஆண்டவர் அவர் வார்த்தையினால் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்கள் வேதனை எல்லாவற்றையும் அவர் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது பலவீனத்தோடு அல்லங்க, வேதனையோடு அல்ல, சந்தோஷமா முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமேன். உங்க பாரங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிடுங்க, உங்க வேதனை எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த வேதனையில ஒரு புதிய பலனை தரப்போகிற இந்த நாள். ஆமேன். நீங்க துதிக்கிற வேலையில உங்க வேதனை எல்லாம் உங்களை விட்டு ஓட போகிறது. உன் சத்துருக்கள் கர்த்தர் எழுந்தருள போகிறான், சத்துருக்கள் எல்லாம் சிதறண்டு ஓட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வேதனை எல்லாம் என்னை விட்டு தூரம் ஓடி போக போகுது, என் கவலை என்னை விட்டு ஓடி போக போகுது, நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன், அதுவே என்னுடைய பலனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எங்களோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆமே மீண்டுமாய் பாட போயிரும். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதிய பலனை எனக்கு தருவார். நான் கரங்களை அசைத்து என் தேவனை நான் துதிக்கப் போகிறேன் என்று சொல்கிறவர்கள் கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், புது பலன் கொடுத்தார். சொல்லுங்க. ஓ, கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றினார், புது பலன் கொடுத்தார். நீய கரங்களை அசைத்து துதி. அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று கரங்களை அசைத்து கொஞ்சம் தூக்கி ஆராதிங்கள, சந்தோஷம் உங்களால முடியும். துதித்து கொண்டிரு, நீய கரங்களை அசைத்து ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவையே ஆமே, ராஜாதி ராஜா பாடு ஓசனா, பாடு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா பாடு ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்கிறவர், விடுதலையை தருகிற தேவன், நிச்சயமாய் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தகப்பன் உங்க வாழ்க்கையில எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற போகிறார். இதோ சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற காலம் வரப்போகிறது. நிச்சயமாய் கர்த்தர் ஓ உன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குதத்தம் செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். ஓ, விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குதத்தம் செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். நீய கரங்களை உயர்த்தி துதித்து அப்படியே உயர்த்தி உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீய கரங்களை உயர்த்தி என்று மோயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவையே என்று மோயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாமே சுவையே பாடு. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா பாடு. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா என்று ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. என் சத்துருக்கு பின்னிட்டு ஓட போகிறார்கள், என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிற நாட்கள் வந்துவிட்டது. இப்பொழுது நான் என் தேவனை துதிக்கிற வேளையில மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவாது ஒரு நாள் என்னை விட்டு விலகாது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
அவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், நம்மை ஒருபொழுதும் கைவிடாத தேவன். அன்று லாசர் மரித்து போய் விட்டான் என்று அவனுடைய சகோதரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். அவளதான் எல்லாம் முடிந்து விட்டது. நாற்றமாய் கிடந்த சடலம், இயேசு கிறிஸ்து வந்தார், நான் உங்களை ஒருபொழுதும் விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் வந்த மாத்திரத்தில் அந்த அழுகையின் சூழ்நிலைகளை அவர் மாற்றினார், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆமென். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது. வானங்கள் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், அவர் வார்த்தையோ ஒரு நாளும் மாறாதுங்க. நம்முடைய தகப்பன் அவர், நம்முடைய ஆண்டவர் அவர். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஒருவரே நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தில் நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் சந்தோஷத்தோடு எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை. சொல்லுங்க, என்னை விட்டு, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதே. உணர்ந்து பாடுங்களேன். ஒருபோதும் கைவிடாத சிநேகிதே, எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. கரங்களை தட்டி மலைகள் விலகி போனால், தேவனுக்கு மகிமையை செலுத்தி. ஆமே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி. யெகோவாநிசி, யெகோவாநிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, சொல்லுங்களேன், எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு, என் வாழ்வின், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனார், பர்வதங்கள் பெயர்ந்து போகட்டும், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை. அவர் கிருபை. சுகமானவர் மெய்ப்பரானவர். பாடுங்களேன், உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார்ல, நம்முடைய மெய்ப்பரா இருந்து ஒவ்வொரு நாள் நம்ம ஊழியத்துல நடத்துகிறார்ல. வாழ்வாமல் என் வாழ்வில் என்று போதுமானவர், வாழ்வாமல் என்னை என்று காப்பவர். மலைகள் விலகி போனாலும்,
சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய கிருபை போது ஆண்டவரே, ஓ உம்முடைய அபிஷேகம் போதும் அப்பா, உம்முடைய பிரசனம் போது ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை என்னை நடத்தும், உம்முடைய கிருபை என்னை தாங்கும், உம்முடைய கிருபை என்னை உயர்த்துமே, உம்முடைய கிருபை அது மாறாதது, உம்முடைய கிருபை அது வழுவாதது, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாதது. அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து, அவர் கிருபை அவர் இரக்கம், அப்படி உம் கிருபை உம் கிருபை உம் இரக்கம், ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற தகப்பனே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஓ உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம் பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக அப்படியே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பலனாயும் எங்கள் கோட்டையாயும் எங்கள் அரணாயும் எங்கள் கேடகமாய் இருக்கிற தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ராஜாமந்திரு அப்படியே தேவனுக்கு அர்ப்பணித்து, ராஜாவும் மாளிகையில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், என்னை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்துகிறவரே, உம்மை துதித்து துதித்து சொல்லுங்கப்பா, எல்லா துயரங்களை நான் மறந்து உண்மையை நான் ஆராதிக்கிறான், கரங்க உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை, அப்பா
கொடுத்து விட்டு கொடுத்து உங்களே நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கைய என்னுடைய ஊழியத்தை என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கு நேராக ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, என்னை ஏன் நான் விட்டு கொடுக்கிறேன், என்ன நான் வெறுமை ஆக்குகிறேன், ஆவியானவன் மேல அசைவாடுங்க என்று சொல்கிறேன். என் பலனே என் கோட்டையே ஆராதன், ஓ என் பலனே என் கோட்டையே ஆராதன். அப்படியே கண்களை மூடி மறைவிடமே வீடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு சத்தத்தை உயர்த்தி அவருக்கு மகிமையை செலுத்தி சொல்லுங்க, என்ன மறைவிடமானவரே, என்ன புகலிடமானவரே, உமக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த நாளிலும் கூட இந்த கால வேளையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்து தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து உம்மை நோக்கி துதித்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுது தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக அன்று பெந்தகோஸ்தன் நாளில மேல் வீட்டு அறையில இறங்கி வந்தது போல இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரும் பற்பல வாசைகளால் நிரப்பப்படுமானவரே, ஒவ்வொரு பரலோக மகிமையினால் நிரப்பப்படுவதாக, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக, அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக, அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கரம் இப்பொழுது ஒரு செய்யும்படியாக, ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக, ஒரு பலனை உண்டு பண்ணும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சீர்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிச்சிக்கிற ஆண்டவர் இப்பொழுது அவர்கள் உடைத்து உருவாக்குகிற ஆண்டவர் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் உடைத்து என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்கு, அப்பா உம்முடைய சமூகத்திற்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய அபிஷேகத்திற்காக உம்முடைய கிருபைக்காக நாங்கள் வாஞ்சிக்கிற ஆண்டவரே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல என் ஆத்துமா என் தேவனை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரர் சொல்வது போல இந்த நாளிலும் கூட தகப்பன உம்முடைய பிரசன்னத்தில உம்முடைய பாதத்தில விழுந்து நாங்கள் கேட்கிறோம், ஒரு விசை உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய தூதலும் என்னை நிரப்பட்டு ஆண்டவரே, நான் மீண்டுமாய் என் அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக ஓட கர்த்தரனை பலப்படுத்தும்படியாக உம்முடைய அபிஷேகனை நிரப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறான்ப்பா, உம்முடைய சமூகத்தை நான் நாடுகிறாண்டவரே, 1000 நாட்களை பார்க்கலாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குகிற ஒரு நாள் அது மேலானது தகப்பனே, அந்த நாளிற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அதற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நிரப்பும்படியாக ஒரு புதிய மனுஷராய் மாற்றும்படியாக கர்த்தர் இப்பொழுது உம்முடைய வல்லமையா நிரப்பும்படியாக கத்திலே
அரசனும் நாடிவன் கிருப அப்பா எங்கள் ஒரு விசை பிரசன் வாஞ்சிக்கிற தாகமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நோக்கு உம்முடைய ரத்தத்தால் ரத்தத்தால் என்னை சுத்திகரிக்கிற ரத்தம் பரிசுத்தமாகிரும் ரத்தம் ஆராதனை ஆராதனை எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் எல்லா துதி பலிகளையும் ஆண்டவருக்கு மாத்திரம் செலுத்த சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லப்பா, என்ன நான் வெறுமை ஆக்குறேன், உமக்கு நேரா என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், தகப்ப நீர் என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு மாத்திரம்தான் தகப்பனே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு மூலம் ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.